மேஷ ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தைரிய காரகன் என்று அழைக்கப்படுபவர். தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகம் பெற்றவர்கள் நீங்கள். உயர்ந்த சிந்தனையும் உதவும் மனப்பான்மையும் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். வரப்போகும் குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 9 இடத்தை புனிதப்படுத்துகின்றது. அங்கிருந்து கொண்டு 5 பார்வையாக உங்கள் ராசியையும் பார்க்கின்றது. 9 இடம் என்பது தகப்பனாரை பற்றி அறிந்து கொள்ளும் இடமாகும். தந்தை வழி சொத்து, வம்ச விருத்தி, தர்மம் செய்யும் வாய்ப்பு, குருவின் மூலமாக தீட்சை பெறும் நிலை, தெய்வப்பற்று, தீர்த்த யாத்திரை செய்யும் யோகம், கண்ணியமான வாழ்க்கை, வாகனம் வாங்கி மகிழும் யோகம் போன்றவற்றை எல்லாம் எடுத்துரைக்கும் இடமாகும். குருவின் பார்வைப்படி தொழிலில் இனி அதிக அளவில் லாபம் கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகி செல்வார்கள். தடைகளை நீக்குவதில் குரு பார்வை என்பதால் மங்கள ஓசை மனையில் கேட்கவும் மழலை பேறு வாய்க்கவும் வழி பிறக்கும். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாவார். அதாவது பிது ராஜித ஸ்தானம் மற்றும் அயன சயன ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியானவர். அவர் 28/10/2019 முதல் 15/11/2020 வரை தனுசு ராசியில் சஞ்சரித்தாலும் இடையில் 27/3/2020 முதல் 7/7/2020 வரை மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார். 13/5/2020 முதல் 9/9/2020 வரை குரு வக்கரகதியில் இயங்குகின்றார். முதலில் மகரத்தில் வக்கரம் பெறுகின்றார், பிறகு தனுசில் வக்கரம் பெறுகின்றார். மகர ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அங்கு நீச்சம் பெறுகின்றார். குருவிற்கு நீச்ச வீடாகும். மகர ராசியில் குரு நீச்சம் பெற்று வலிமை இழக்கிறாரோ எப்படி நமக்கு நல்ல பலன்களை அள்ளி தருவார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். சனி வீட்டில் குருவும் குரு வீட்டில் சனியுமாக இருந்து பரிவர்த்தன யோகமும் நீச்சபங்க ராஜயோகமும் பெறுகின்றார். எனவே வக்கர இயக்கத்தில் கூட வளர்ச்சி பெற வழிவகுத்து கொடுப்பார். அந்தந்த காலங்களில் கிரக நிலைக்கு ஏற்பவும் சாரபலத்திற்கு ஏற்பவும் ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும். ஏற்றங்கள் வருகிற பொழுது உங்கள் மன மகிழ்ச்சியடையும். மாற்றங்களால் மனக்குழப்பம் ஏற்படுகின்ற பொழுது மகிழ்ச்சியை வரவழைத்து கொள்ளவும் தடை கற்களை படி கற்களாக மாற்றவும் வழிபாடு உங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குருவின் பார்வை 1, 3, 5 ஆகிய 3 இடங்களில் பதிகின்றது. ஜென்ம ராசியை குரு பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிய இயலும். உன்னத வாழ்விற்கு அடித்தளம் அமைத்து கொடுக்க உறவினர்களும் நண்பர்களும் போட்டி போட்டு கொண்டு வருவர். வாரி வழங்கும் வள்ளலாக மாற வசதிகள் பெருகும். உடலில் இருந்த எண்ணிலடங்கா பிணிகள் எல்லாம் இடம் தெரியாமல் ஓடி ஒழியும். புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும். கல்யாண காரியங்கள் கைகூடும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். குருவின் பார்வை 3 இடத்தில் பதிவதால் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். தைரிய ஸ்தானத்தை 7 பார்வையாக குரு பார்க்க போகின்றார். 3 இடம் என்பது தைரிய ஸ்தானம் மற்றும் சகோதர ஸ்தானம் இடமாகும். எனவே உங்கள் ஆற்றலும் திறமையும் வெளிப்படும். பாக பிரிவினைகள் பாதகமில்லாமல் அமையலாம். சகோதர சகோதரிகளின் திருமணம் தடைகள் இல்லாமல் நடைபெற வழி பிறக்கும். இதுவரை உங்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகிச் சென்ற சகோதரர்கள் இனி தானாக வந்து இணைவார்கள். குருவின் பார்வை 5 பதிவதால் நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறையவே நடைபெறப் போகின்றது. குறிப்பாக 5 இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று குறிப்பிடுவது வழக்கம். எனவே அந்த இடத்தில் குரு பார்வை பதிந்து புனிதமடைய செய்வதால் வந்த துயரங்கள் வாசலோடு நிற்கும். வரன் பார்த்து பிள்ளைகளின் கல்யாண முயற்சிகள் கைகூடவில்லையே என்று மனக்குழப்பம் அடைந்த பெற்றோர்கள் இனி பணப்புழக்கத்திற்கும் குறைவு ஏற்படாமல் வரன்களும் திருப்திகரமான முறையில் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகின்றது. பெற்றோர்களை பிரிந்த பிள்ளைகள் இனி மீண்டு வந்து இணையலாம். பெண் பிள்ளைகளுக்கு மணக்கோலம் காண வழிவகுத்து புன்னகையும் பொன்னகையும் அணிந்து தோற்றத்தோடு புகுந்த வீட்டிற்கு அனுப்பும் வாய்ப்பு கைகூடும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக மாறும். பெற்றோர் வழி சொத்துக்களை பிரித்து கொடுத்ததில் இருந்த குறியீடுகள் சக்திகள் அகலும். அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவீர்கள். அதிக லாபம் தொழிலில் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்யாண முயற்சியும் கடல் தாண்டு முயற்சியும் கைகூடும். மகப்பேறு வாய்க்காதவர்களுக்கு இப்பொழுது செய்யும் வழிபாடுகளாலும் பரிகாரங்களாலும் பிள்ளை செல்வம் இல்லத்தில் துள்ளி விளையாடும்.
27/3/2020 முதல் 7/7/2020 வரை மகர ராசியில் குரு சஞ்சரிக்கின்றார். இதற்கிடையில் 13/5/2020 முதல் குரு பகவான் மகர ராசிக்குள் வக்கரகதியில் இருக்கின்றார். மகர ராசி குருவிற்கு நீச்ச வீடாகும். அதாவது குரு பகவான் வலிமை இழக்கின்ற ராசி மகர ராசி. உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். 12 இடத்திற்கு அதிபதி வலிமை இழப்பது யோகம்தான். சில நடக்காத காரியங்கள் இப்பொழுது நடைபெறும். வியாபாரம் சூடு பிடிக்கும். பயணங்கள் அதிகரிக்கும். அத்தியாவசிய செலவுகள் மட்டுமின்றி ஆடம்பர செலவுகளையும் செய்ய முன்வருவீர்கள். அதே நேரத்தில் குரு சனி வீட்டிலும் சனி குரு வீட்டிலுமாக இருப்பதால் பரிவர்த்தன யோகம் என்ற ஒரு யோகம் உண்டு. யோகங்களில் இது முதன்மையான யோகம் என்பதால் இக்காலத்தில் புதிய புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். குறிப்பாக தொழில் மாற்று சிந்தனைகள் மேலோங்கும். அரசு வழி வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடலாம். குறிப்பாக 10 இடத்து குரு பதவி மாற்றம் தரும் என்பதால் இக்காலத்தில் இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள் கைகூடலாம். அந்நிய தேசத்திற்கான அழைப்பு ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். தொழில் புரிபவர்களுக்கு பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்து கொள்ளும் நிர்பந்தம் கூட உருவாகலாம். இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக இனிய பலன்கள் கிடைக்க நவகிரகத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் குருவையும், வடக்கு நோக்கி வீற்றிருந்து வரம் தரும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரையும் வழிபட்டு வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். பௌர்ணமி கிரிவலம் பலன்களை அதிகம் அள்ளித்தரும். பெண்களுக்கான பலன்கள். மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இனிய பெயர்ச்சியாக அமையப் போகின்றது. மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராகும். கணவன் மனைவிக்குள் கனிவும் பாசமும் கூடும். அணிமணிகளும் ஆடைகளும் அதிகம் சேரும். புனித பயணங்களையும் உல்லாச பயணங்களையும் மேற்கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். தாய் தந்தையரின் அன்பும் ஆதரவும் பெருகும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிட்டும். பெண் பிள்ளைகளின் திருமண முயற்சி மற்றும் வெளிநாடு சென்று மேற்படிப்பு படிக்க விரும்புபவர்களுக்காக எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு பணி நிரந்தரம், அரசு வேலை, இலாக்கா மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊதிய உயர்வுகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வியாழக்கிழமை விரதமிருந்து குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் தசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் நாளும் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.